மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுறது. வரலட்சுமி விரதம் புராண கதையும் அதை கேட்பதாலும் விரதம் இருப்பதாலும் கிடைக்கும் பலன்களையும் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமையில அனுஷ்டிக்கப்படுது. சில ஆண்டுகளில் இது ஆடி மாதத்திலும் வரும். வரங்களை அள்ளி கொடுக்கும் லட்சுமியை குறித்து செய்யப்படும் இந்த விரதம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. கேட்ட வரங்கள் மட்டுமல்லாது கேட்காத வரங்களையும் அள்ளி கொடுப்பவள் அன்னை வரமகாலட்சுமி. வரலட்சுமி விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும். இழந்த பதவியை திரும்ப கிடைக்க உதவும். பூஜை செய்வோர் இன்று அம்பாள் அலங்காரம் செய்வதும் அம்பாளை அழைப்பதும் வழக்கம். அதனால் இன்றும் நாளையும் இந்த விரத புராண கதை கேட்பது விசேஷ பலன்களை தரும். விரதம் இருப்பவர்கள் இல்லாதவர் என அனைவருமே இந்த வரலட்சுமி விரத கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் அன்னையின் அருளால் தன தானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வார்கள்னு தேவர்கள் வாழ்த்துகின்றனர். பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாள். 63 நாயன்மார்கள்ல ஒருவரான நந்தனார் இந்த விரதம் கடைபிடித்து பேர் பெற்றார் என்றும் விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றதாகவும் புராணம் சொல்றது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கும் விரத பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கும் இந்த விரத மகிமையை கேட்பவர்களுக்கும் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு நிலைத்த செல்வம் அமையும், வறுமை நிலை மாறும், மகான்களின் ஆசி கிடைக்கும், தானிய விருத்தி ஏற்படும், வாக்கு சாதுரியம் உண்டாகும், வம்ச விருத்தி ஏற்படும், இழந்த பதவி திரும்ப கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ நாம விரத மகிமை தெரிஞ்சுக்கலாம். மகத நாட்டுல குஞ்சினாபுரம்ன்ற ஒரு ஊர்ல சாருமதின்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் எல்லோரையும் சாதாரண மனிதர்கள் போல கருதாம அவர்களை தாய் தந்தைக்கும் மேலாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தா. அவளுடைய இந்த செய்கை மகாலட்சுமி அன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. ஒரு நாள் சாருமதியின் கனவுல மகாலட்சுமி தோன்றி, நீ என்னை துதித்து இந்த வரலட்சுமி பூஜையை செய்து வா, நான் உன் இல்லத்தில் வசிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் எடுத்து சொல்றா. நீ கடைபிடிக்கிறதோடு இல்லாம மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி எல்லோரையும் இந்த பூஜையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சாருமதி கிட்ட சொல்றா. சாருமதியும் அன்னையின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடிக்கிறா. வரலட்சுமி விரதம் இருந்து சகல மேன்மைகளையும் சகல சௌபாகியமும் பெற்றாள். அதை பார்த்த மற்ற பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து அனைத்து நற்பேறுகளையும் பெற்றனர். அதனால் அந்த நாடே சுபிக்ஷம் அடைந்ததுன்னு புராணங்கள் சொல்றது. ஒரு சமயம் பார்வதியும் பரமேஸ்வரனும் சொக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயித்தார்கள்னு அவர்களுக்குள்ள சண்டை வருது. அப்போ அங்க இருந்த சித்திரநேமின்ற கணதேவதையிட்ட நியாயம் கேட்கிறா. அவன் ஒரு தலைபட்சமா சிவன் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிடுறான். பார்வதிக்கு கோபம் வந்து அவனை தீராத ரோகம் வரணும்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறா. பின்ன சிவபெருமானும் அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்க சொல்லி பார்வதியிட்ட சொல்றார். அந்த சித்திரநேமியும் கேட்க பார்வதி, எப்போ இந்த அழகிய தடாக தீர்த்தத்துல தேவ கன்னிகைகள்லாம் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அப்போ உன்னுடைய சாபம் நீங்கும் சொல்லி சொல்றா. அதன் பிறகு சித்திரநேமியும் அந்த தடாக கரையில ஒரு குஷ்டரோகியாவே வசிஞ்சின் வரா. பல காலத்துக்கு அப்புறம் அங்க தேவ கன்னிகைகள் வந்து அன்னை மகாலட்சுமியை வழிபட்டு இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். அங்கு வந்த சித்திரநேமியும் இந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அவனும் இந்த வரமகாலட்சுமி பூஜையை கடைபிடித்து குஷ்டம் நீங்கி கைலாயம் அடைந்தான் அப்படின்னு இந்த விரத கதை சொல்றது. இந்த வரலட்சுமி நோன்பு தினத்துல புண்ணிய நதிகளில் நீராடலாம். அப்படி நீராட ஓராண்டு லட்சுமி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு தரவல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்யும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கும் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களை இந்த விரத பூஜையில் கலந்து கொள்ளும்படி அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து சிறப்பிக்க வேண்டும். அதனால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். இந்த வரலட்சுமி நோன்பை செய்பவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகளும் பலன்களும் கிடைக்குமோ அதே போல் அதில்
கலந்து கொள்பவர்களுக்கும் அவ்வளவு சிறப்புகளும் பலன்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூஜை தினத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பழம் இத்தியாதி வைத்து தாம்பூலம் கொடுத்து வணங்கினால் மாங்கல்ய பலமும் சுபிக்ஷமும் உண்டாகும் என்பது ஐதீகம். லக்ஷ்மி அனைவருக்கும் நன்மை செய்பவள், செல்வத்தை அள்ளி வழங்குபவள்னு அதர்வண வேதத்திலும் லக்ஷ்மி ஹிருதயத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இயன்றவர்கள் இந்த தினத்தில் லக்ஷ்மி ஹிருதயமும் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இந்த விரதம் இருக்கும் பெண்மணிகள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் பெற்று அனுபவித்த பின் வைகுந்தம் சேருவார்கள் என்பது ஐதீகம். எல்லா சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமைகளிலுமே மகாலட்சுமியை முறைப்படி பூஜிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அவர்கள் குடும்பம் தழைக்கும். வரலட்சுமி விரத கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வார்கள்னு தேவர்கள் வாழ்த்துகின்றனர். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும், திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய வளமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அத்துடன் செல்வம், தைரியம், வெற்றி, அரச பதவி, குழந்தை பேறு, கல்வி உள்ளிட்ட அனைத்து வளங்களும் வந்து சேரும். அனைவரும் தவறாமல் இந்த பூஜையில் பங்கெடுத்து கொண்டு இந்த விரத கதையையும் கேட்டு அம்பாளின் பரிபூரண அருளை பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.